Hello everyone, DHIVAKAR RAVIRAM, DHIVAKAR Jobs and Radio welcomes you to this new video. In this video, we will talk about Tamil Nadu Engineering Admissions. Tamil Nadu Engineering Admissions is a counselling process. So, we will talk about this video. How do you apply counselling? So, there are steps. I will tell you how to start counselling. So, counselling is a process. So, I will tell you how to start this video. Okay, so, video skip the video. Subscribe to our channel. First வந்து பாத்தீங்க அப்படினா சோ ஃபர்ஸ்ட் பேசிக் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படினா இதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும் அப்படினா உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் தேவைப்படும் சோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் பாத்தீங்க நிறைய பேர் வந்து ப்ரௌசிங் சென்டர்ல போய் பண்ணுவாங்க இமெயில் ஐடி என்னன்றது தெரியாது மொபைல் நம்பர் வந்து வேற யாரோட மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுவாங்க நான் மொபைல் நம்பர் ரீசார்ஜ் பண்ணலாம்னு சொல்வாங்க சோ அந்த மாதிரி இல்லாம சோ இது யூஸ் பண்ண போற இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா தெரிஞ்சிருக்கணும் அதனால பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து எப்பவும் கரண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க கூடிய மொபைல் நம்பர் கொடுங்க ஓகேவா சோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க உங்க ரிலேட்டிவோட மொபைல் நம்பரோ இல்ல ப்ரௌசிங் சென்டர் போறீங்கன்னா அவங்களோட மொபைல் நம்பரோ அவங்களோட இமெயில் ஐடியோ யூஸ் பண்ணாதீங்க ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு ஏதாவது டவுட் இருந்தா வேணா நீங்க பண்ணலாம் ஓகேவா சோ மத்தபடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராசஸ் வந்து நீங்க ப்ரௌசிங் சென்டர்லேயே பண்ண அவசியம் இல்லை நம்ம வீட்டில இருந்தே ஏதாவது லேப்டாப் இருக்கு இல்ல கம்ப்யூட்டர் இருக்கு அப்படின்னா நீங்க வீட்டிலேருந்தே ஈஸியாக பண்ணிடலாம் ஓகேவா சோ இதுக்கு போய் ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு பே பண்ணி பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஸோ இப்போ நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது வந்து எவ்வளோ நாள் ஆகும் ஸோ எந்த மந்த் ஸ்டார்ட் ஆகும் எந்த எப்போ முடியும் அப்படின்றது ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ப்ராசஸாக இருந்தது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட் ஆன்லைன் ப்ராசஸாக வந்து மாற்றிட்டாங்க தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து த்ரூ ஆன்லைன் தான் நீங்கள் டேரெக்டாக காலேஜ் போனால் போதும் எல்லாம் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்போ காலேஜுக்கு நீங்கள் டேரெக்டாக போனால் போதும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் நீங்கள் வந்து டிஎன்ஏ போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பேமெண்ட்க்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அனாலிசிஸ் சைடு வந்து கொஞ்சம் நிறைய ப்ராசஸ் இருக்கும் அது என்னென்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனால் உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கிறது உங்களுக்கு தேவையான கல்லூரிகளை வந்து ஆர்டர் வைஸ் வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் ஓகேவா ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலேஜ் வந்து அலாட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் நீங்கள் அலாட் பண்ண உங்களுக்கு காலேஜ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மேலோட்டமான ஒரு ப்ராசஸ் வந்து இதுதான் ஸோ ஸோ இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் இப்படி தான் இருக்கும் நம்ம இந்த வருஷம் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா மே ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு ஸோ கோவிட் மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மே மந்த் தான் ஓப்பன் ஆகும் பட் இப்போ கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து கரெக்டான டைமிங் வரல இந்த மந்த் தான் இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம்ல உங்களுக்கு எக்ஸாம் முடிய போகுது ஸோ அடுத்தடுத்து ஜேஇ நீட் இந்த எக்ஸாம் வந்து கரெக்டான டைம்ல இந்த வருஷம் தான் ஒரு மூணு வருஷம் கழிச்சு இப்போ தான் கரெக்டான டைம்ல நடக்க போகுது ஸோ அதனால மேல வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் டைம் கொடுப்பாங்க மே எண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும் ஸோ அப்ளிகேஷன் க்ளோசிங்கிறது நீங்கள் பேமெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கணும் ஸோ ப்ராசஸிங்க்கு ஒரு சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க 500-750 அந்த மாதிரி சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதையும் பே பண்ணி நீங்கள் ஃபைனலாக உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் முடிஞ்சோடனே ரேண்டம் நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க ரேண்டம் நம்பர் வந்து அலர்ட் ஆயிருக்கும் ஸோ ரேண்டம் நம்பர் என்ன அப்படின்னா ஸோ உங்கள் அப்ளிகேஷன் வந்து எலிஜிபிள் ஆயிருக்கு அப்படின்றத ரேண்டம் நம்பரில் உங்கள் நேம் வந்துட்டாலே ஸோ நம்ம அப்ளை பண்ணது எலிஜிபிள் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து செக் பண்ணணும் பட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை உங்களுக்கு நீ ஆன்லைன்லேயே இப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு டேட் வரும் அந்த டேட்டில் நம்ம சர்டிஃபிகேட்ஸ் 10th 12th கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்லைன்லேயே செக் பண்ணிடுறோம் ஏதாவது அதில் டவுட்ஸ் இருக்குது ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் உங்களை டிஎஃப்சி சென்டருக்கு வர சொல்லுவாங்க டிஎஃப்சி சென்டர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து லிஸ்ட் கொடுத்துருவாங்க டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து லிஸ்ட் கொடுத்துருவாங்க உங்க ஏரியாலே உங்க வீட்டு பக்கத்துலேயே ஏதாவது ஒரு சென்டர் இருக்கும் அதாவது கவர்மெண்ட் பாலிடெக்னிக் கவர்மெண்ட் காலேஜ் இல்லை வேற ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இந்த மாதிரி வந்து ஒரு சென்டர் அந்த நேமோட கொடுத்துருப்பாங்க நேம் அண்ட் அட்ரஸோட கொடுத்துருப்பாங்க ஃபோன் நம்பரும் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து நேரில் போய் அங்கே போய் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ ரேங்க்ன்றது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 லட்சம் பேரோட மார்க்கை வச்சு
ரேங்க் கொடுப்பாங்க. அதாவது காமன் ரேங்க் இருக்கும், கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் ரேங்க் இருக்கும். காமன் ரேங்க்ன்றது எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்து உங்களோட ரேங்க் என்ன, நீங்க எத்தனாவது இடத்துல உங்களோட மார்க் இருக்கு, அப்ளை பண்ணதுல கட் ஆஃப், உங்களோட கட் ஆஃப் வந்து எந்த ரேங்கிங்ல இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க்ன்றது உங்களோட கம்யூனிட்டியில வந்து பிசி ஓசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சியில பாத்தீங்கன்னா நீங்க எத்தனாவது ரேங்க்ல இருக்கு அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்கிங் ரேங்க் லிஸ்ட்ல வந்து வந்துடும். இதுப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் செகண்ட் வீக், ஸோ ஃபர்ஸ்ட் வீக் வந்து டிஎஃப்சி போயிட்டு ஜூன் செகண்ட் வீக்ல இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஸ்பெஷல் ரிசர்வேஷன்றது பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், ஆர்மியில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது நடக்கும், ஓகேவா? அது ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் நடக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜூன் லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு லாஸ்ட் இயர் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரவுண்ட் ஒன்னுக்கு நாலு ரவுண்ட் நடக்கும். ஜென்ரல் கவுன்சிலிங்கிறது நாலு ரவுண்ட் நடக்கும். நாலு ரவுண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டேஸ் எடுத்துட்டு இருந்தாங்க, ஒரு ரவுண்டுக்கு ஃபைவ் டே எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நாலு ரவுண்டுக்கு ஒரு இருபது நாளில் வந்து முடிஞ்சிட்டு இருந்தது. 2021 வரைக்கும் ஒரு 20 டேஸில் வந்து முடிஞ்சிடும். பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ரவுண்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 நாள் ஆகுது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ரவுண்டுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 60 டேஸ் தேவைப்படுது, ஒரு ரெண்டு மாதம் தேவைப்படுது. அந்த மாதிரி எடுக்கிறாங்களா இல்லை டேஸை வந்து கம்மி பண்ணுறாங்களான்றது தெரியல. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா மற்ற அடுத்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் இருக்கும், எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் இருக்கும், அடுத்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். இந்த எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஏ சீட்ஸ் வந்து லாஸ்ட்டாக கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்சிஏ சீட்ஸ் வந்து வேக்கண்ட் இருக்கும். ஸோ அந்த சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த எஸ்சிஏ எஸ்சியில் இருக்க சீட்ஸையும் எடுத்துக்கலாம் அவங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா கவுன்சிலிங்கும் முடிஞ்சு ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அப்ளை பண்ணி எடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ அவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங். இந்த மற்ற இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து எவ்வளோ நாள் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, ஒரு ஒரு ரவுண்டுக்கும் என்ன ஷெடியூல்ன்றதை பேஸ் பண்ணி தான் மற்றதோட டேட்ஸ் மாறும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக டேட் கொடுத்துருக்கேன். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணணும். ரெகுலர் டைமிங் அப்படின்னா ஆகஸ்ட் செகண்ட் வீக்கில் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதை பேஸ் பண்ணி நான் டேட் கொடுத்துருக்கேன். மேபி அது சேஞ்சஸ் ஆகலாம். ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்றதை பேஸ் பண்ணி மாறலாம். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் பேஜ். நீங்கள் கவுன்சிலிங் நடந்துட்டுருக்கப்ப இப்படி தான் இருக்கும், உங்களுக்குன்னு செப்பரேட் லாகின் இருக்கும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு நடுவில் நிறையா ப்ராசஸ் இருக்குது, ஓகேவா? நீங்கள் வந்து என்னென்ன ரேங்க் லிஸ்ட் வந்துடுது, ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம கவுன்சிலிங்க்கு எங்கேயும் போகணுமானா இல்லை, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன் ப்ராசஸ். ஸோ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சாய்ஸ் ஃபில்லிங், உங்கள் கட் ஆஃப்க்கு ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்ட் ஒன் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் கட் ஆஃப் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரவுண்ட் டூன்றது ஒரு பர்டிகுலர் கட் ஆஃப் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ஒரு ஃபைன் எவ்வளோ சாய்ஸஸ் வேணால் கொடுக்கலாம். ஸோ ரொம்ப நிறைய சாய்ஸஸ் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 300-400 சாய்ஸஸ் வரைக்கும் கொடுக்கணும். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலேஜஸ்லாம் அதில் உள்ளே இருக்கணும். அவங்க கட் ஆஃப்க்கு கிடைக்கும் அப்படின்ற காலேஜஸ்லாம் உள்ளே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஒரு 3 டேஸ் டைம் கொடுப்பாங்க. முன்னாடியே சாய்ஸ் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். லிஸ்ட்ன்றது என்ன அப்படின்னா இப்போ அனானிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், அடுத்து எஸ்எஸ்என்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், திரும்ப வந்து உனக்கு உங்களுக்கு வேறு என்னென்ன டிபார்ட்மெண்ட் வேணுமோ இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச காலேஜ் பிடிச்ச டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நம்ம ஆர்டர் வந்து செட் பண்ணலாம். ஸோ அதுதான் சாய்ஸ் ஃபில்லிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் கொடுத்த சாய்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் எலிஜிபிள் இருந்தால் தான் அந்த கட் ஆஃப் வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுத்த நீங்கள் கேட்டிருக்க காலேஜுக்கும் உங்களோட கட் ஆஃப்க்கும் எலிஜிபிள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் வரும். நீங்கள் உங்களுக்கு எலிஜிபிள் இல்லாத காலேஜை மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டு அன்னானிஸ்டியை மட்டும் கொடுத்துட்டு ரொம்ப டாப் காலேஜை மட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு கட் ஆஃப் கிடைக்காத காலேஜஸாக கொடுத்துட்டு விட்டுட்டீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து அலாட் ஆகாது, ஓகேவா? ஸோ அதனால் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 3 டேஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்துடும். ஸோ அலாட்மெண்ட் வந்ததுலேருந்து அன்னைக்கு அலாட்மெண்ட் வந்த அன்னைக்கு மறுநாள் 2 நாள் வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அலாட்மெண்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு. அதாவது அதில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன்லேயும்
ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. இந்த வந்திருக்க அலாட்மெண்ட் எனக்கு ஓகே, இல்ல அப்வார்ட் மூமெண்ட் போறேன், இல்ல ரிஜெக்ட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போறேன், இந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணும், அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துட்டு நீங்க வந்து காலேஜஸ் போய் ஜாயின் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அக்செப்ட் அண்டு அப்வார்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். நீங்கள் அப்வார்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட காலேஜ் மாறிடுச்சா மாறலையா, இல்லை முன்னாடி ஏதாவது சீட் வேக்கன்ட் இருந்தால் கொஞ்சம் மாறும், மாறல அப்படின்னா உங்களுக்கு அதே சேம் சீட்டை வந்து அலாட் ஆகும். டிஎஃப்சியில் போயிட்டு ஜாயின் பண்ண ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 8 days வந்து டைம் கொடுப்பாங்க. டைமில் போய் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட்டு வந்தவங்க பார்த்தீங்கன்னா காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடலாம். பட் வந்து இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்கவங்க என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு இந்த டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அண்டு ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க, 25,000 அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த அமௌண்ட்டை போய் நீங்கள் பே பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் வரும். ஸோ அது எப்போ வரும்னா ஆஃப்டர் 2 days இந்த டிஎஃப்சிலாம் போய் கொடுத்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் காலேஜ்லாம் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 2 days வந்து உங்களுக்கு ப்ரொவிஷ்னல் ஃபார் அப்வர்டு ஆப்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் வரும். நீங்கள் இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 1 week டைம் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே நீங்கள் போய் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி, ரிப்போர்ட் பண்ணுறதுன்றது சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும், ஃபீஸ் பே பண்ணணும், இதுதான் வந்து ப்ராசஸாக இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 days எடுக்குது ஒரு ரவுண்டுக்கு. ஸோ 4 rounds பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 days வரைக்கும் வரும். ஸோ இந்த இயர் வந்து எதுவும் சேஞ்சஸ் பண்ணுறாங்களாது நமக்கு அப்போ தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி round 1, round 2, round 3, round 4 டிவைட் பண்ணி ஒரு ரவுண்டுக்கும் என்ன கட் ஆஃப் வரைக்கும் அப்படின்றது கொடுத்துருவாங்க. கட் ஆஃப் அண்டு ரேங்க் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க், ரேங்க் 1 என்ன க்ளோசிங் ரேங்க். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா round 1 வந்து ஒரு 14,500 பேர் வந்திருக்காங்க. ஸோ round 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30,000 பேர் வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டுக்கும் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன டேட் அவங்களுக்கு என்னென்ன டேட்டுன்றது கிளியராக கொடுத்துருவாங்க. அந்த டேட் படி நம்ம வந்து வீட்டில் இருந்தே நம்மளோட ப்ராசஸை வந்து பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் சொன்ன மாதிரி ரொம்ப சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கு நம்ம கைட் பண்ணுவோம், இன்னும் டைம் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு எல்லா கைடன்ஸுமே நம்ம பக்காவாக கொடுப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் ப்ராசஸ். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, எதாவது நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.